வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் பிபி க்ரீம் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒன் செகண்ட் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேபி க்ரீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எம்டி ட்ரையான கண்டெய்னர் குட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி மேக்கப் ப்ராடக்ட்லாம் ஏதாவது தீர்ந்து போயிருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நல்லா வந்து கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டே தான் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து போடுறேன். ஸோ நீங்கள் வந்து நான் இதில் ஆட் பண்ணுற மாதிரியே ஆட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா ஈக்குவலாக எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நிவ்யா தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு நிவ்யா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி அதை தான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரைமர் அல்லது நீங்கள் வச்சுருக்க ஆலோவரா ஜெல் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ப்ரைமர் போட்டிங்கன்னா இன்னமும் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைமர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா உங்களோட பிபி க்ரீமை வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கிறதுக்காக. கொஞ்சமாக போட்டால் கூட போதும் ப்ரைமர் நம்மளோட ஒரு டைமுக்கு. பட் இது பார்த்திங்கன்னா பிபி க்ரீம்க்காக நான் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ப்ரைமர் போட்டுக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போடுறதா இருந்தால் சேம் குவான்டிட்டி போடுங்க மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துற அளவுக்கு. ப்ளம்மோட நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன சன்ஸ்க்ரீன் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே மஸ்ட்டு நான் சொல்லுவேன். இதோட இன்னும் ஒரு பங்கு அளவுக்கு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் தான். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் உங்களுக்கு திக் லேயராக இருக்கும், டெய்லியும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் இந்த பிபி க்ரீம் ரெடி பண்ணியிருக்கேன். வெட் அண்ட் வைல்டில் இருக்க டோஃபி பீக்கன் அப்படின்ற ஷேடு தான் இது, என்னோடய எக்ஸாக்ட் ஷேட். ஸோ இதிலேருந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களோட என்ன ஃபவுண்டேஷன் உங்களோட ஷேடில் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. மார்க்கெட்டில் நிறைய பேபி க்ரீம் சிசி க்ரீம்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம டோனுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே கிடையாது ஷேட்ஸு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். நான் இதை ரீசன்ட் டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன்லாம் கேக்கியாக ஆகுது. நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு போகிறதில்ல, ஒரு திக் லேயர் மாதிரி தானே இருக்குது நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாலும். ஸோ அதனால் நான் பேபி க்ரீம் தான் அப்ளை பண்ணிவிட்டு போகிறேன். இந்த பேபி க்ரீமை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் கூட பேபி க்ரீம் சிசி க்ரீமோட ரிவ்யூ இருக்குது, ஐகானில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டில் இருக்குது, கார்னியர், லாக்மி இந்த மாதிரி நிறைய ப்ராண்டில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான், எனக்கு வந்து எதுவுமே சூட் ஆகலைன்னு நான் இப்போ ரீசன்ட் டேஸாக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே இது வந்து பிடிச்சிருக்கு. ஒரு தின்னான ஒரு லேயர் மாதிரி இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய கலர் எசன்ஸ் காம்பாக்ட் பவுடர் தான் சேர்த்துறேன். அதோட ரிவ்யூ கூட நான் ஐகார்டில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய டோனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இது எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன்னா அந்த ஒரு திக்கான மூஸ் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக தான். ஓகே, இப்போ உங்களோட பிபி க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா லம்ஸ் இல்லாமல் கலரி விட்டுட்டு ஏர் டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. டெய்லி யூஸ்க்கு தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு அது டெய்லி அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இந்த பிபி க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளம்மிஷ் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க பிபி க்ரீமை. இது பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் க்ரீம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பிபி க்ரீமை. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே கலந்துருக்கோம். எஸ்பிஎஃப் கலந்துருக்கோம், சன்ஸ்க்ரீனு, ஸோ ப்ரைமர் கலந்துருக்கோம். நம்ம எல்லாமே கலந்துருக்கிறதுனால இது ஒரு ஆல் இன் ஒன் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி யூஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க கூட நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.